பதிவு செய்யப்படாத அனைத்து இல்லங்களிலும் நேரில் ஆய்வு செய்ய திட்டமிடப்பட்டுள்ளது. சென்னை வியாசார்படி அம்பேத்கர் அரசு கலைக்கல்லூரி பொன்விழா ஆண்டையொட்டி சமகால கணித ஆராய்ச்சியில் உலகளாவிய போக்குகள் மற்றும் நுணுக்கங்கள் பற்றிய பன்னாட்டு கருத்தரங்கம் நடைபெற்றது. முதுகலை மற்றும் ஆராய்ச்சி கணிதத்துறை சார்பில் கணிதத்துறை தலைவர் சரோஜினி ஏற்பாட்டில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக SIVET கல்லூரி கணிதத்துறை தலைவர் திருசங்கு கலந்து கொண்டு மாணவர்களிடம் உரையாற்றினார். மேலும் VIT பல்கலைக்கழக கணித பேராசிரியர் பாலமுருகன் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே அரிசி ஆலை இயந்திரம் உடைந்ததில் அரிசிக்குள் புதைந்து இருவர் உயிரிழந்தனர். சாக்கோட்டையில் இயங்கி வரும் நவீன அரிசி ஆலையில் அரிசி பேக்கிங் பணியில் பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அரிசியை தேக்கி வைத்திருந்த இயந்திரக்கலன் திடீரென உடைந்ததில் 6 டன் அரிசி கொட்டி பீகார் மாநில தொழிலாளி உள்ளிட்ட 2 பேர் அரிசிக்குள் புதைந்தனர். அரிசியை அகற்றுவதற்குள் அவ்வருவரும் மூச்சு திணறி உயிரிழந்தனர். ஆலை உரிமையாளரும் அவரது மகனும் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் 2 தொழிலாளர்கள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மதுரையில் அமைக்கப்பட்டுள்ள முதலமைச்சர் MK ஸ்டாலின் பொதுவாழ்வு குறித்த புகைப்பட கண்காட்சியை நடிகர் சூரி பார்வையிட்டார். மதுரை மேனேந்தல் மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள கண்காட்சியை அமைச்சர்கள் மூர்த்தி மற்றும் ரகுபதி ஆகியோருடன் அவர் பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், முதலமைச்சர் குறித்த புகைப்படங்கள் ஒட்டுமொத்த இந்திய அரசியலையும் தெரிந்து கொள்ளும் வகையில் உள்ளதாக தெரிவித்தார். பெரிய விஷயம், இது சாதாரண விஷயமே கிடையாது. அங்க ஒவ்வொரு போட்டோவை பார்க்கறப்ப ஒரு போட்டோ வந்து சிரிக்க வைக்கிறது, ஒரு போட்டோ சிந்திக்க வைக்கிறது, ஒரு போட்டோ அழுக வைக்கிறது, ஒரு போட்டோ பிரமிக்க வைக்கிறது. கோவை காருண்யா பல்கலைக்கழகத்தில் மாணவர்களின் தொழில்நுட்ப திறனை வெளிப்படுத்தும் வகையில் டெக்னோ மேனேஜ்மெண்ட் விழா நடைபெற்றது. 2 நாட்கள் நடைபெற்ற மைன்கிராஃப்ட் 23 என்கின்ற இந்த விழாவின் ஒரு பகுதியாக 90 தொழில்நுட்ப நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டன. இதில் பல்வேறு துறைகளைச் சார்ந்த மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது திட்ட மாதிரிகளை காட்சிப்படுத்தினர். தொழில்நுட்பத்தை கொண்டு மக்களின் வாழ்வை எளிதாக்கும் வகையில் புதுமையான கண்டுபிடிப்புகளை மாணவர்கள் உருவாக்கியிருந்தனர். தர்மபுரியில் மீட்கப்பட்ட யானை குட்டியை பாகன் தம்பதியான பொம்மன் பிள்ளை பராமரித்து வருகின்றனர். ஆஸ்கர் விருது வென்ற தி எலிஃபன்ட் விஸ்பரர்ஸ் ஆவண குறும்படத்தில் தோன்றிய ரகு மற்றும் மம்மு என்ற யானை குட்டிகளை இந்த தம்பதி பராமரித்து வந்தனர். இந்நிலையில் தர்மபுரி வனப்பகுதியில் தாயை பிரிந்து பரிதவித்த 4 மாத யானை குட்டியை வனத்துறையினர் மீட்டு நீலகிரி மாவட்டம் முதுமலையில் உள்ள முகாமுக்கு கொண்டு சென்றனர். தற்போது இந்த யானை குட்டியை பொம்மன் பெள்ளி தம்பதி பராமரித்து வருகின்றனர். இதன் மூலம் பாதுகாப்பான கரங்களில் யானை குட்டி ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக IAS அதிகாரி சுப்ரியா சாஹூ ட்வீட் செய்துள்ளார். வேங்கை வயல் குடிநீர் தொட்டியில் மலம் கலந்த விவகாரம் தொடர்பாக சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை கோரிய மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. வழக்கறிஞர் மார்க்ஸ் ரவீந்திரன் தொடர்ந்த வழக்கு நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல் தலைமையிலான அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒரு மாநிலத்தின் குறிப்பிட்ட பகுதியில் நடைபெற்ற விவகாரத்திற்காக உச்சநீதிமன்றத்தை நாடியது ஏன் என்று கேள்வி எழுப்பிய நீதிபதிகள் மனுதாரர் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாட அனுமதி அளித்து மனுவை தள்ளுபடி செய்தனர். பிரபல பின்னணி பாடகி பாம்பே ஜெயஸ்ரீ கீழே விழுந்து தலையில் அடிபட்ட நிலையில் அவருக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. மின்னலை திரைப்படத்தில் இடம்பெற்ற வசிகரா என்ற பாடலை பாடியதன் மூலம் மிகவும் பிரபலமான இவர் தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி உட்பட பல்வேறு மொழிகளில் பாடல்களை பாடியுள்ளார். இளையராஜா, AR ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இசையில் முத்திரை பதித்துள்ளார். இந்நிலையில் லண்டன் இசை நிகழ்ச்சிக்காக சென்ற அவர் எதிர்பாராத விதமாக கீழே தவறி விழுந்ததாகவும் அதில் அவரின் தலைப்பகுதியில் பலத்த அடிபட்டு சுய நினைவை இழந்ததாகவும் கூறப்படுகிறது. இதனையடுத்து லண்டனில் உள்ள ஒரு மருத்துவமனையில் பாம்பே ஜெயஸ்ரீக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக் இங்கிலாந்து வீரர்களுடன் கிரிக்கெட் விளையாடும் காட்சி வெளியாகியுள்ளது. T20 உலகக்கோப்பையை வென்ற இங்கிலாந்து வீரர்கள் வெற்றி கோப்பையுடன் ரிஷி சுனக்கை அவரது அலுவலகத்தில் சந்தித்தனர். அப்போது வீரர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்த ரிஷி சுனக் அவர்களுடன் புகைப்படமும் எடுத்துக் கொண்டார். இதையடுத்து அங்குள்ள தோட்டத்தில் இங்கிலாந்து வீரர்களுடன் ரிஷி சுனக் சாம் கரன், கிறிஸ் ஜோர்டன் ஆகியோர் வீசிய பந்துகளை திறம்பட விளையாடி அசத்தினார். Oh!
ராகுல் காந்தி தகுதி நீக்கம் தொடர்பாக அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனையை மேற்கொள்ள குழு அமைக்க காங்கிரஸ் கட்சி முடிவு செய்துள்ளது. கேள்விகளை கொண்டு அச்சப்படும் அரசாங்கம் ராகுல் காந்தியை திட்டமிட்டு நாடாளுமன்றத்தில் இருந்து வெளியேற்றியதாக பிரியங்கா காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து ராகுல்காந்தி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் உயர்மட்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, முன்னாள் அமைச்சர் ப. சிதம்பரம், ஜெயராம் ரமேஷ் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் அது குறித்து இறுதி முடிவு எட்டப்படவில்லை. இந்நிலையில் எதிர்வரும் கர்நாடக சட்டமன்ற தேர்தலில் வெற்றி மூலம் பாஜகவிற்கு தக்க பதிலடி கொடுக்க வேண்டும் என்று பிரியங்கா காந்தி கூறியுள்ளார். डरती है इन सवालों से, इसलिए ये पूरी प्लानिंग के तहत किया गया है ताकि राहुल जी संसद से निकल जाए. देखिए मैंने कहा है कांग्रेस लड़ेगी, राहुल जी लड़ेंगे, हम सब लड़ेंगे. மத்திய அரசுக்கு எதிராக நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்கவும் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை சரியான முறையில் முன்னெடுத்துச் செல்ல வேண்டும் என்றும் நாடாளுமன்றத்திற்கு வெளியேயும் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக ஜெயராம் ரமேஷ் தெரிவித்துள்ளார். தேஷ் பர் மே ஹம் யே முத்தா லேகர் ஜாயேங்கே கி ராகுல் காந்தி ஜி கோ ஜான் பூச்கர் டிஸ்குவாலிஃபை கராயா கியா ஹை. ராகுல் காந்தியின் தகுதி நீக்கத்தை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் போராட்டம் நடைபெற்றது. குறிப்பாக கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் ஆளுநர் மாளிகையை நோக்கி பேரணி சென்ற காங்கிரஸ் கட்சியினர் மீது காவல்துறையினர் தடியடி நடத்தினர். இதேபோன்று கர்நாடகாவில் சிக்பல்லாபூர் மாவட்டத்தில் காங்கிரஸ் கட்சியினர் சுங்கச்சாவடி அருகே சாலை மறியல் செய்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியில் இருந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் ராகுல் காந்தி இன்று செய்தியாளர்களை சந்திக்க உள்ளார். 2 ஆண்டு சிறை தண்டனை எதிரொலியாக ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் தாக்கங்கள் மற்றும் அவர் முன் உள்ள வாய்ப்புகள் குறித்து இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். நாடாளுமன்ற அல்லது சட்டமன்ற உறுப்பினர் ஒருவர் 3 சூழலில் தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். பிரிவு 101(1), 191(1) ஆகியவற்றின் கீழ் இரட்டை பதவி வகித்தாலோ, மனப்பிறழ்வு ஏற்பட்டாலோ, திவாலானாலோ, குடியுரிமை இல்லாவிட்டாலோ தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார். எம்பி அல்லது எம்எல்ஏ கட்சி தாவினால் 10ஆம் அட்டவணையின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். கிரிமினல் வழக்குகளில் தண்டனை பெறும் ஒருவர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படுவார். தற்போது ராகுல் காந்தி இந்த பிரிவிலேயே தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். 2 ஆண்டு சிறை தண்டனை பெற்றுள்ளதால் ராகுல் காந்தி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் கீழ் தகுதி நீக்கம் செய்யப்படும் ஒருவர் தண்டனை பெற்ற நாள் முதல் தனது பதவியை இழப்பார். அன்று முதல் அடுத்த 6 ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட முடியாது. 2 ஆண்டுகால சிறை தண்டனை காலத்திற்கு பின்னர் மேலும் 6 ஆண்டுகள் தேர்தலில் போட்டியிட முடியாது. தற்போதைய சூழ்நிலையில் ராகுல் காந்தி 8 ஆண்டுகளுக்கு போட்டியிட முடியாது. 2 ஆண்டு சிறை தண்டனையை ரத்து செய்ய வேண்டும் என்ற மிகப்பெரிய சவால் ராகுல் காந்தி முன்பு உள்ளது. மேல்முறையீட்டில் ராகுல் காந்தியின் தண்டனையை நீதிமன்றம் நிறுத்தி வைத்தால் தகுதி நீக்கம் ரத்தாகும். சிறை தண்டனையை ரத்து செய்யாமல் தண்டனையை குறைக்க முன்வரும் பட்சத்திலும் ராகுலின் தகுதி நீக்கம் ரத்தாகும். சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆன்லைன் சூதாட்டத்தில் பணத்தை இழந்த பலர் தற்கொலை செய்து கொண்டதால்
அதற்கு தடை விதிக்க கோரி கோரிக்கைகள் எழுந்தது. இதையடுத்து ஆன்லைன் சூதாட்டத்தை தடை செய்யும் வகையில் ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா தமிழ்நாடு சட்டப்பேரவையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 19ஆம் தேதி தாக்கல் செய்யப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. ஆனால் இந்த மசோதாவை இயற்ற தமிழ்நாடு அரசிற்கு அதிகாரம் இல்லை என்று கூறி கடந்த 6ஆம் தேதி சட்ட மசோதாவை அரசுக்கு ஆளுநர் ஆர் என் ரவி திருப்பி அனுப்பினார். ஆளுநர் ஆர் என் ரவியால் திருப்பி அனுப்பி வைக்கப்பட்ட ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதா மீண்டும் வியாழக்கிழமை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினால் கொண்டுவரப்பட்டு அனைத்துக் கட்சி உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. 8 பக்கங்கள் கொண்ட இந்த சட்ட மசோதா ஆளுநரின் ஒப்புதலுக்காக மீண்டும் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளவர்களில் 80 விழுக்காட்டினருக்கும் மேல் XBB வகை கொரோனா பாதிப்பு கண்டறியப்பட்டுள்ளது. இந்த வகை கொரோனாவின் தாக்கம் பற்றி இந்த செய்தி தொகுப்பில் தற்போது பார்ப்போம். இந்தியாவில் தினசரி கொரோனா பாதிப்பு கடந்த 4 மாதங்களுக்குள் மீண்டும் 1000 கடந்து பதிவாகி வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு, மகாராஷ்டிரா, குஜராத், கேரளா, கர்நாடகா, டெல்லி, இமாச்சல் பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகிய 8 மாநிலங்களில் பாதிப்பு அதிகம் இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் தினசரி தொற்று பாதிப்பு எண்ணிக்கை மெல்ல மெல்ல உயர்ந்து வெள்ளியன்று 88 பதிவானது. தமிழ்நாட்டில் உறுதி செய்யப்படும் கொரோனா மாதிரிகளில் 83.6 விழுக்காடு XBB வகையைச் சேர்ந்தது என மரபணு பகுப்பாய்வு முடிவுகள் தெரிவிக்கின்றன. இது ஒமைக்ரான் கொரோனாவின் உள்வகையாகும். பிப்ரவரி 2 வாரம் முதல் சேகரித்த 144 மாதிரிகளை பொது சுகாதாரத்துறையின் மாநில மரபணு பகுப்பாய்வு கூடத்தில் பகுப்பாய்வு செய்ததில் இந்த தகவல் கிடைத்துள்ளது. XBB வகை கொரோனாவுக்கு அடுத்தபடியாக BA.2 வகை 13.7%, BA.5 வகை 2.7% கண்டறியப்பட்டுள்ளது. XBB வகை கொரோனா தொற்றை உன்னிப்பாக கவனித்து வருவதாக மருத்துவத்துறை தெரிவித்துள்ளது. நம்ம செக் பண்ண வேண்டியது என்னன்னா, இது சிவியரான இன்ஃபெக்ஷன் வருதா, இல்ல ஹாஸ்பிட்டல்ல அட்மிஷன் ஆக வேண்டிய நிலைமை ஏற்படுதா, இல்ல டெத்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா. சோ இதுதான் நாங்க தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோம். இப்போதைய சூழ்நிலையில இந்த XBB வேரியண்டால சிவியர் அட்மிஷன்ஸோ எதுவும் இல்ல. XBB வகை கொரோனா தமிழகத்தில் கண்டறியப்படுவது இது முதல் முறை அல்ல. சென்ற ஆண்டு செப்டம்பரில் இந்த வகை தொற்று பாதிப்பு 3.6 விழுக்காடாகவும், அக்டோபரில் 52 நவம்பரில் 78 இருந்தது. ஜனவரியில் 50 விழுக்காடாக இருந்த XBB வகை கொரோனா பாதிப்பு மீண்டும் 83 விழுக்காடாக உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பு ஏற்படாமல் தடுக்க வயதானவர்கள், இணை நோய் உள்ளவர்கள் கூட்ட நெரிசல் மிகுந்த பகுதிகளுக்கு செல்வதை தவிர்க்க வேண்டும் என மருத்துவத்துறை அறிவுறுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக செய்தியாளர் சாரதா. மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படி 4% உயர்த்தப்பட்டுள்ளது. 7வது ஊதிய ஆணையத்தின் பரிந்துரைப்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 38%லிருந்து 42% உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. டெல்லியில் பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் இதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த அகவிலைப்படி உயர்வு கடந்த ஜனவரி 1 முதல் முன்தேதியிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மத்திய அரசு ஊழியர்கள், ஓய்வூதியதாரர்கள் என சுமார் 1 கோடிக்கும் அதிகமானோர் பயன்பெறவுள்ளனர். மேலும் உஜ்வாலா யோஜனா திட்டத்தின் கீழ் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 200 ரூபாய் மானியம் மேலும் ஓராண்டிற்கு நீட்டிக்கப்படுவதாகவும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. கோடை வெயிலுக்கிடையே தமிழ்நாட்டில் பல மாவட்டங்களில் மழை பெய்து குளிர்ச்சியை ஏற்படுத்தியது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்தது. சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள், பாதசாரிகள் அவதியடைந்தனர். திடீர் மழை கொட்டியதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்தனர். சேலம் மாநகரில் மாலையில் திடீர் மழை கொட்டியது. அஸ்தம்பட்டி, அயோத்தியாபட்டினம், கொண்டலாம்பட்டி, வீராணம், சூரமங்கலம், ஏற்காடு ஆகிய இடங்களில் பலத்த மழை பெய்தது. அரிசிப்பாளையம், அம்மாப்பேட்டை, அஸ்தம்பட்டி, 5 ரோடு உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மழை பெய்ததால் குளிர்காற்று வீசியது.
திருப்பூர் மாநகரில் மாலையில் வானில் கருமேகங்கள் சூழ்ந்து திடீரென பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்தது. அரண்மனை புதூர், அனுப்பர்பாளையம், காந்திநகர், பாளையக்காடு, ஆண்டிப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கோவை மாநகரில் மசக்காளிப்பாளையம், பீளமேடு, புலியகுளம் உட்பட பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புறநகர் பகுதிகளான நரசிம்மநாயக்கன் பாளையம், பெரிய நாயக்கன் பாளையம் உள்ளிட்ட பகுதிகளிலும் மிதமான மழை பெய்ததால் குளிர்ந்த சூழல் நிலவியது. விருதுநகர் மாவட்டம் சிறுவில்லிபுத்தூர் சுற்றுவட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டியது. வத்திராயிருப்பு, கூமாப்பட்டி, மகாராஜபுரம், தம்பிப்பட்டி, தானிப்பாறை உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் முழுவதும் மாலை நேரத்தில் கருமேகங்கள் சூழ்ந்து காணப்பட்டது. பின்னர் இரவில் சுமார் ஒரு மணி நேரம் இடைவிடாமல் கனமழை பெய்தது. காவேரிப்பட்டினம், திம்மாவரம், குந்தாரப்பள்ளி, ஆலப்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் குளிர்ச்சியாக உணரப்பட்டது.